ஹாய் வியூவர்ஸ், சினி ரிவ்யூ நிகழ்ச்சிக்கு உங்களை வருக வருக என வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது ஸ்கெட்ச் படத்தின் டீசர் ரிவ்யூ. வி கிரியேஷன் சார்பில் கலைப்புலி எஸ் தானு அவர்களின் தயாரிப்பில், விஜய் சந்தர் இயக்கத்தில், தமன் இசையில், நம்முடைய சீயான் விக்ரம் நடிக்கும் படம்தான் இந்த ஸ்கெட்ச். ஸ்கெட்ச் என்றால் நம் நினைவுக்கு வருவது எதிரிகளை கட்டம் கட்டி அவர்களை பழிவாங்குவது. படத்தின் தலைப்புக்கு ஏற்றாற்போல் டீசர் முழுவதும் சண்டை காட்சிகள் தான் அதிகம். அப்படியென்றால் ஸ்கெட்ச் ஒரு முழு நேர ஆக்ஷன் படம் என்பதில் சந்தேகமே இல்லை. விக்ரம் நடிப்பில் 2015 வெளியான 10 என்றதுக்குள்ள மற்றும் 2016 வெளிவந்த இருமுகன் ஆகிய இரண்டு படங்களுமே சொல்லும் அளவுக்கு வெற்றி பெறவில்லை. அதை சரி செய்ய விக்ரம் இந்த படத்தில் கடுமையாக உழைத்திருக்கிறார். டீசரில் விக்ரம் தன் உடலை குறைத்து சற்றே இளமையாக வருகிறார், ஃபிட்டாகவும் உள்ளார். இந்த படத்தில் தமனா விக்ரமுக்கு ஜோடியாக நடிக்கிறார். ஆனால் டீசரில் தமனா சம்பந்தப்பட்ட காட்சிகள் எதுவும் இல்லை. அப்படியென்றால் ஹீரோவுக்கு முக்கியத்துவம் உள்ள படமாகத்தான் உள்ளது இந்த ஸ்கெட்ச். ஏற்கனவே பாகுபலி 2 படத்தில் தன்னை முழுமையாக காட்டவில்லை என்ற விரக்தியில் இருக்கும் தமனாவுக்கு இந்த படம் எப்படி என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஹீரோவின் ஸ்டைலை பற்றி சொல்ல வேண்டுமானால், இதோ இந்த மாதிரி கைவிரலை மடக்கி வசனம் பேசுவதுதான் இந்த படத்தில் விக்ரமின் ஸ்டைல். டீசரில் ஆரம்பம் முதல் கடைசி வரை சண்டை காட்சிகள் தான் அதிகம். அதிரடி ஆக்ஷன் படத்தை எதிர்பார்த்து வரும் ரசிகர்களுக்கு இது 100% பொழுதுபோக்கு அம்சம். இந்த டீசரில் விக்ரம் தனி ஆளாகவே வலம் வருகிறார். அப்படியென்றால் காமெடி ரொமான்ஸ் படத்தில் இருக்குமா என்பது தெரியவில்லை. அதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த டீசரில் விக்ரமின் அருமையான பஞ்ச் டயலாக் ஒன்று வலம் வருகிறது. அது என்னவெனில், ஸ்கெட்ச் பண்ணினா அது மிஸ்ஸே ஆகாது, அப்படி மிஸ் ஆனால் மட்டும் சொல்லு, பிசிறே இல்லாமல் செஞ்சு முடிக்கிறேன். இதுதான் அந்த பஞ்ச். இந்த பஞ்சை வைத்து பார்க்கும்போது பணம் வாங்கி கொண்டு எதிரிகளை கட்டம் கட்டி தாக்குவது போல் உள்ளது. மேலும் இந்த படத்தில் ஸ்கெட்ச் என்பதுதான் விக்ரமின் பெயர் என்பதில் சந்தேகமில்லை. டீசரில் ஒளிப்பதிவு மிக அருமையாக உள்ளது. எம் சுகுமாரும் காதல் சுகுமாரும் நன்றாக வேலை செய்துள்ளனர். காதல் சுகுமார் யார் என்றால், பரத் நடித்த காதல் படத்தில் அவருடைய நண்பனாக வந்த பெப்சி குடித்த நபர்தான் இந்த சுகுமார். டீசரின் பிஜிஎம் நன்றாக உள்ளது. தமன் என்றாலே இசை நன்றாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அப்படியென்றால் இந்த படத்தில் பாடல்கள் நன்றாக இருக்கும் என்பதிலும் சந்தேகமில்லை. டீசரில் கிராபிக்ஸ் காட்சிகள் அவ்வளவாக இல்லை. மொத்தத்தில் ஸ்கெட்ச் படம் ஹீரோவை மட்டுமே மையமாக வைத்து உருவான படமாகவும், அதிரடி சண்டை காட்சிகள் நிறைந்த ஒரு முழுநீள ஆக்ஷன் படமாகவும் இருக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. மிகவும் எதிர்பார்ப்பில் இருக்கும் விக்ரமுக்கு இந்த படம் ஒரு திருப்பு முனையாக அமையுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.